அதிக ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அனுபவ ஜோதிடம். அனுபவ ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் அந்த திருமண தடைகள் ஏற்படுறது, இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் சில தடைகள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்ப விஷயத்துலையோ இல்லை புத்திர விஷயத்துலையோ நிறைய மனசஞ்சலங்கள் யதார்த்தமாக இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அஞ்சாம் இடம் பலம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் இடம்ங்கிறது உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹாரஸ்கோப்பில் வந்து விவாக காரகன்னு சொல்லுவாங்க, அதாவது லக்னத்திலிருந்து ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறு இல்லை எட்டு இல்லை பன்னிரெண்டில் இருக்கும்போது விவாக தோஷம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லக்னத்திலிருந்து ஏழாம் இடம், ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருக்கும்போது அவங்களுக்கு திருமண விஷயங்களில் தடைகளும் அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன யதார்த்த பிரச்சனைகளும் ஏற்படுறது, இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் யதார்த்தமான காரணமாக மாறுகிறது அப்படிங்கிறது தெரிந்துக்கொள்ளும். அப்போ குரு நல்லா இல்லைன்னா பாதிப்பு வருது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் இடம் பலம் வாங்கலைன்னா பாதிப்பு வருது. அப்புறம் ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த விதமான சில பிரச்சனைகள் மனசில் மனதளவில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விவாக தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விவாக தோஷத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிராயச்சித்த ஹோமம்னு சொல்லுவாள். அதாவது நம்ம பொருத்தங்களில் எந்த பொருத்தம் இல்லையோ அந்த பொருத்தத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்ன, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சரி இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பிராயச்சித்த ஹோமம் நட்சத்திர மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கு. நட்சத்திர சூக்தங்களில் இந்த நட்சத்திர அந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரங்கள் வந்திருக்கு. அப்போ கிரக மந்திரமும் நட்சத்திர மந்திரமும் சொல்லி ஒரு பிராயச்சித்த ஹோமமாக பண்ணி ஐக்கியம சூக்தம்னு சொல்லுவாங்க. ஐக்கியம்னா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பிராயஸ்தமும், எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு நவகிரகத்தில் ஒரு பூஜைகளும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக அனுபவ ஜோதிடத்தில் விவாக தோஷம் திருமணம் தடைகளும் திருமணத்துக்கு அப்புறம் சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கிற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் குருவை பாருங்கள். அப்புறம் லக்னங்கள்லேருந்து போட்டிருக்கிற இடத்துல ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம ஹாரஸ்கோப்பில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அஞ்சாம் இடம், அஞ்சாம் இடம் ஒற்றுமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் ஏதாவது பாதகம் இருக்கா, அது எந்த கிரகம், இதற்குண்டான பிராயச்சித்தங்கள் பண்ணாலே போதும் நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மூணு விதத்தில் இருக்குது. ஒன்று பிறப்பு ஜாதகம், அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம். இந்த மூன்று விஷயத்தை நம்ம எடுத்து பிரித்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிய வந்துடும் எதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு. என்னோடய ஹாரஸ்கோப்லேயும் நான் இதை வந்து பார்த்துக்கணும் சார், எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறவா, நீங்கள் அதற்குண்டான ரெக்டிஃபை பண்ணிங்க, ஒருவேளை எனக்கு பார்க்க தெரியலன்னு நினைக்கிறவா, நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காகவே ஹெல்ப் பண்ண காத்துன்ட்ருக்கு. தே வில் ஹெல்ப் யூ. அதற்குண்டான பிராயஸ்தமும் சொல்லுவாங்க, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.